மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து நாடு முழுவதும் மத்திய அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்தினர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஏஐடியுசி, ஐஎன்டியுசி, எல்பிஎஃப், மின்சார ஊழியர் சங்கத்தினர் உட்பட பலர் போராட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அச்சங்கத்தினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் 18,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை வழியில் ரயில் நிலையம் முன்பு உள்ள தபால் நிலையத்தை அவர்கள் முற்றுகையிட்டனர். அப்போது அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து பல மணி நேரத்துக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து விவசாயிகள் சிஐடியுசி தொழிலாளர் சங்கம் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் கொண்டுள்ளதை திரும்ப பெற வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் பயணியர் விடுதி முன்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் தலைமை தபால் நிலையம் அருகே மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் பிஎஸ்என்எல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மத்திய தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை போலீசார் கைது செய்தனர். சேலத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கோட்டை அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் தங்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினி வழங்க வேண்டும், பேருந்து அட்டைகளை வழங்க வேண்டும், பள்ளிகளில் கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரக் கோரி பள்ளி வளாகத்தில் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான 10% இடஒதுக்கீடு மசோதா மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த மசோதா மக்களை திசை திருப்புவதற்காக பொருளாதார அளவில் 10% இடஒதுக்கீடு என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.